சிவகார்த்திகேயன் பிரசன்ஸ் கமலாக்கரனுடைய டைரெக்ஷனில் வெளிவர இருக்கும் படம் தான் குரங்குபிடல் இந்த படத்துடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம் எண்பதுகளில் கத்தேரி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு கோடை காலத்தில் நடக்கக்கூடிய கதை தான் குரங்கு பிடல் இந்த ட்ரெயிலர்லேயே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த படத்துடைய கதை என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது பையனுக்கு சைக்கிள் ஓட்டுற ஆசை இருக்கும் சைக்கிள் கற்றுக்க போவோம் அந்த குரங்கு பிடல் போட்டு சைக்கிளை கற்றுக்கிட்டு இருப்பான் இதுதான் கதை எண்ணில் என்ன நடக்குது என்னென்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் மாறுது அப்படிங்கிறத அவன் சைக்கிள் கற்றுக்கிறானா இல்லையா அவன் சைக்கிள் கற்றுக்கிறதுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் போராடப்படுது தான் படத்தோட கதை அது ட்ரெயிலரில் ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க நீங்கள் இதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வர போகிறீங்க அதனால் நாங்கள் அதை தான் ட்ரெயிலரில் வைக்கணும் வேறு எதுவுமே ட்ரெயிலரில் வந்து திணிக்கப்பட்டது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது சும்மா ட்ரெயிலர் ஹுக்காக சில விஷயங்கள் பண்ண போகிறோம் இது அங்கேருந்து அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் எது படமோ ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் என்ன படமாக இருக்குமோ அதை வந்து ரொம்ப அழகாக டெலில் காமிச்சாங்க அந்த எக்ஸ்பெக்டேஷனில் தான் போய்ட்டு உட்கார்ந்தேன் எண்பதுகள் அப்படிங்கும்போது இது எயிட்டிஸுக்கான படமா அப்படின்னு கேட்டால் கிடையாது நைன்ட்டீஸ்லேயும் டூ கே கிட்ஸ் ரெண்டு ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ரிலேட்டபுளாக இருக்கும் ஏன்னா அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை ரொம்ப ரிலேட்டபுளாக ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் எந்த வகையில் நம்மளுடைய கனெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தா நம்மளாம் வந்து சின்ன வயசில் வந்து சம்மர் லீவ் விட்டால் என்னென்னலாம் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல ஸோ அதை வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க என்னென்னா எல்லாம் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் அப்படிம்பாங்க வீட்டுக்குள்ளேயே இருக்க மாட்டோம் ஈவினிங் தான் வீட்டுக்கு போவோம் ஸோ அது வரைக்கும் வெயிலில் போட்டு சுற்றா சுற்றுறது அதை வந்து அப்படியே ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு நொங்கு பிரிக்கிறதா இருக்கட்டும் குளிக்க ஐ மீன் ஆற்றுல போய்ட்டு குளிக்கிறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் தீப்பட்டி வச்சு பேசுகிறதா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக ரிலேட்டபுளாக இருந்துச்சு அடுத்து இந்த படத்தில் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது டைலாக் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஏன்னால் அது வந்து கத்தேரிங்கிற ஒரு ஊரில் நடக்குது அப்படிங்கும் போது எங்கேயுமே டைலாகில் அந்த ஊர்ஸில் அங்கே விட்டு வெளில வரவே இல்லை காளி வெங்கட்டாக இருக்கட்டும் நக்லேட்ஸ் அந்த டீம் நடித்தவங்களாக இருக்கட்டும் அந்த சின்ன பசங்களாக இருக்கட்டும் எல்லாருமே டைலாக அவ்வளோ அழகாக வந்து டெலிவரி பண்ணியிருந்தாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்னே சொல்லலாம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபீல் குட் மூவி பார்த்த ஒரு அனுபவம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா தமிழ் படங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து என்னடா அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு பட் இந்த படம் வந்து பார்க்கும்போது ஒரு கம்ஃபர்டபுள் வாட்சபிள் மூவியாக இருந்துச்சு ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் நல்லா இருக்குல்ல ஆஹா சமையல் இருக்குல்ல இது நம்ம பண்ணிட்டு போக முடியாது அப்படிங்கிற விஷயத்த அங்கங்கே ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சி ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் அண்ட் கதைக்குள்ளே வந்தோம் அப்படின்னா சைக்கிள் கற்றுக்கணும் சைக்கிள் கற்றுக்கிறதுக்கு ஒரு வயசு இருக்குப்பா நீ கற்றுக்க முடியும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கும் ஆனால் ஒருத்தவங்க ஒரு பொண்ணு வந்து வரும் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு ஏன் வயசுலாம் கிடையாது சைக்கிள் கற்றுக்கலாம் எப்போ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சைக்கிளை வாடகைக்கு எடுக்கிறது வாடகைக்கு எடுக்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணிடுவோம் ஒரு மணி நேரம் அதிகமாக போயிடுச்சுன்னா அவன் காசு கேட்பானே அப்படின்னு பயந்துக்கிட்டே போவோம் அந்த காசை தேர்த்துறதுக்காக சில விஷயங்கள்லாம் பண்ணுவோம் இதெல்லாம் அந்த பசங்க ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க மொத்தம் ஒரு அஞ்சு பசங்க அந்த அஞ்சு பசங்களில் ஒரு பையன் ஒன்றியும் கொஞ்சம் ரிச்சான ஒரு பையன் அவன் செய்யக்கூடிய சில விஷயங்கள் அதுக்கப்புறம் ஹீரோவா ஐ மீன் ஹீரோங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்க கூடிய மாரி காளி உடைய பையன் அவன் தான் அந்த பையன் நடித்தது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு அவனோட டைலாக்லாம் ரொம்ப சட்டில்டான ஒரு ப்ளேவாக இருந்துச்சு ஒரு டைலாக் கூட நம்ம ட்ரெயிலரில் பார்த்துருப்போம் ஒரு சைக்கிள் வாங்குறதுக்கு படித்து பிரியால் ஆகணுமா அப்படிங்கிற இது இதுமாரி தான் படம் ஃபுல்லாகவே இந்த பசங்களோட டைலாக்ஸ் எல்லாமே இருக்கும் எல்லா இடத்துலையுமே அந்த கவுண்டர்ஸ் எந்த அளவுக்கு எந்த மீட்டரில் இருக்கணுமோ அந்த மீட்டரில் இருந்துச்சு பட் ஒரு ஒரு விஷயம் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது கேள்விப்பட்டது என்னென்னா ரொம்ப அந்த குழந்தைத்தனத்தை வந்து வெளில காட்டாத மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்னு ஆக்சுவலாக சொல்ல போனால் அப்படி கிடையாது நம்ம இழுத்து இழுத்து இப்போ பேசுகிறது வந்து என்னடா ரொம்ப இழுத்து இழுத்து பேசுகிறாங்களேன்னு தோணும் ஆனால் நம்ம பீரியடில் நம்ம அப்படி தான் பேசியிருப்போம் சின்ன வயசில் இருக்கும்போது டே மச்சான் அவனுக்கு தெரியுமாடா அப்படிங்கிற விஷயத்த வந்து பேசியிருப்போம் அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக ரிலேட்டபிள் அப்படி பண்ணிச்சு மில்ட்ரி கேரக்டர் எல்லா ஊர்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மில்ட்ரி காரங்க இருப்பாங்க அந்த மில்டரி பார்த்தாலே ஒரு பயம் இருக்கும் அதை இந்த படத்தில் அழகாக கனெக்ட் பண்ணியிருந்தாங்க ஆனால் அந்த மில்டரிக்காரன் அவன் என்ன தான் பண்ணியிருப்பான் மில்ட்ரியில் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க அன் குடிகாரன் வரக்கூடிய ஜென்சி அவருடைய ஆக்டிங் வந்து அவர் நக்கலை பார்த்துருப்போம் அவருடைய ஆக்டிங் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஏன்னா அந்த குடிகாரம் வந்து என்னென்ன சேஷ்டைகள்லாம் பண்றாரு அவர் ஃபேஸ் அவரால மிலிட்ரிக்காரன் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்லாம் என்ன அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க ரெண்டாவது டே இந்த படம் முடியும் போது என்ன நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா ஒரு குழந்த இல்லை அந்த ஒரு பையன் சைக்கிள் கற்றுக்கணும்னு வரான் அதுக்குள்ள காளி வெங்கட் செய்யக்கூடிய சில விஷயங்கள் இங்கே இவனுக்கு வந்து ஏன் அப்பாவும் தான் பண்ணுறாரு நம்ம பண்ணா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்னாடி வைக்கிற மாரி வரும் அந்த பையன் ஏன் சைக்கிள் கற்றுக்குறான் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க காளி வெங்கட்டுக்கு ஒரு பயம் இருக்கும் அதனால தான் அவர் வந்து சைக்கிள் கற்றுக்க மாட்டார் அதனாலே அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா நடராஜா சர்வீஸ் அப்படின்னு இவனுக்கு சின்ன நடராஜா இவனுக்கு சின்ன நட்ராஜா சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பட்டப்பேர் வைக்கக்கூடிய சூழலும் வர ஆரம்பிக்கும் அப்போ வந்து இல்லை நம்ம அப்பா பேரை வந்து யாரும் பட்டப்பேர் பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஒரு இடத்துல வந்து ரொம்ப அழுத்தமாக சொல்லுவாள் அவருக்கு தான் பேர் இருக்குல்ல எதுக்கு பட்ட பேர் வச்சு கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லுவான் அதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது தன்னுடைய அப்பா வந்து அவரே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவனே ஃபஸ்ட் ஆஃப்ல வந்து பேர் சொல்லி கூப்பிடுவான் இதுமாரி உனக்கு தெரியாதா அப்பா பட்ட பேர் என்னன்னு சொல்லிட்டு அப்போ வந்து அப்பாவுக்கு எந்த அளவுக்கு ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது வந்து உணர்ந்துக்கிட்டு அடுத்து இவன் சொல்லுவான் எங்கள் அப்பா பேர்லாம் பட்ட சொல்லி பட்ட பேர் சொல்லி கூப்பிடாதீங்க அவருக்குன்னு ஒரு பேர் இருக்கு அந்த பேர் சொல்லி கூப்பிடுங்க அப்படிம்பான் ஸோ இது எல்லாமே இவன் ஏன் சைக்கிள் கற்றுக்கிறான் இவர் ஏன் சைக்கிள் கற்றுக்கலை இவருக்கு என்ன பயம் எதனால இவர் வந்து சைக்கிளை அவாய்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து அங்கங்கே சில விஷயங்களாக சொல்லியிருப்பாங்க படம் வந்து ரொம்ப ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் எட்டு நிமிஷம் தான் படம் ஆனால் அந்த ரெண்டு மணி நேரம் எட்டு நிமிஷம் நம்மளை வந்து நம்மளுடைய சின்ன வயசில் கொண்டு போய் நிப்பாடி ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் ரிலேட் பண்ணிக்க முடியும் அக்கா வீட்டுக்கு போகிறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் அந்த சந்தைக்குள்ளே போகிறதா இருக்கட்டும் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சந்தைக்கு போய் ஏதாவது ஒன்று விற்க சொன்னாங்கன்னா அப்போ நம்ம ரியாக்ட் பண்ண விஷயங்களாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து ரொம்ப அழகாக ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சுது இந்த படத்தோட டைரக்டர் இதுக்கு முன்னாடி வந்து மதுமான கடை அப்புறம் வந்து வட்டம் அப்படிங்கிற ரெண்டு படம் எடுத்தவர் வட்டம் வந்து ரிவ்யூவாக எந்த அளவுக்கு வந்து ஆனால் படமாக அது ஒரு நல்ல படம் அது ஒரு அண்டர் ரேட்டர் மூவி அப்படிங்கிற வகையில் கூட அந்த படத்தை எடுத்துக்கலாம் அந்த படம் எடுத்துகிட்டு இப்போ குரங்குபிடல் இந்த படம் நிறைய அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு செலெக்ட்டுமே ஆயிருந்தது எப்போதுமே ஒரு பயம் இருக்கும்ல அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு செலக்ட் ஆகி ரெண்டு இலையை போட்டு ஒரு படம் போஸ்டர் வருது அப்படின்னாலே இது ஒரு சீரியஸான டோன் படம்ப்பா அப்படிங்கிற பயம் அப் அந்த பயம் இருக்கவே இருக்காது ஏன் அப்படின்னா படம் ஃபுல்லாகவே ஜாலி செம்ம ஜாலியாக இருந்துச்சு படத்துடைய டெக்னீஷியன்ஸ் வயசில் பார்த்திங்கன்னா கேமராமேன் வந்து விளையாண்டிருக்காப்பில் பசங்க ஓடி வரதா இருக்கட்டும் அப்படியே தண்ணிக்குள்ளே குதிக்கிறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் மழை மேலே ஒரு ஷார்ட் வச்சுருப்பாங்க ஏன் அதெல்லாம் ஆக்சுவலாக உண்மையாகவே மழை பெஞ்சிருக்கு போல் அதெல்லாம் எடுத்து அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி ரொம்ப அழகாக அதை காமிச்சிருந்தாங்க அண்ட் ஜிப்ரானுடைய மியூசிக் கொண்டாட்டம் இதுதான் அந்த பாட்டு கேட்கும் போது உங்களுக்கு ஒரு ஜாலி வருதில்ல படம் ஃபுல்லாகவே ஜிப்ரான் படத்தை ரொம்ப ஜாலி பண்ணியிருக்காரு விளையாண்டுருக்காரு அதுதான் ஆரம்பத்துலேயே ஒரு டிஸ்க்ளைமர் வரும் ட்ரெயிலரில் கூட பார்த்துருப்பீங்க விளையாட்டை பற்றின ஒரு டிஸ்க்ளைமர் அதுதான் இந்த படம் சம்மருக்கு ஒரு நல்ல ஜாலியாக தரமான ஒரு படம் ஃபேமிலியோடு சேர்ந்து போய் குழந்தைங்க எல்லாருமே சேர்ந்து உட்காந்து பார்க்கலாம் ஏன்னா குழந்தைங்க வந்து இந்த படம் போர் அடிக்கிது வெளில போகணும் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க ஒரு மாதிரி ஜாலியாக ரிலேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும் குழந்தைங்களும் சரி நம்மளும் சரி ஸோ மறக்காமல் இந்த படத்தை போய் தேட்டில் பாருங்கள் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்